வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயோட அடுத்த கட்டமும் அரசியலில் என்ன அப்படின்றத பற்றி தாங்க என்னதான் நேரடியாக அரசியலில் இறங்குறதா விஜய் அறிவிக்கலை அப்படின்னாலுமே அவரோட அரசியல் பிரவேச பயணம் வேகம் எடுத்துட்டு தாங்க வருது அதன்படி கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி சட்டமேதி அம்பேத்கரோட பிறந்த நாள் வந்துச்சுக்க அப்போ சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நடிகர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு அதன்படி விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க அதோட தொடர்ச்சியா தீரன் சின்னமலை காயத் மெல்ல சிவந்தி ஆதித்தினார் பாரதிதாசன் இந்த மாதிரி எல்லாரோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் அவங்களோட சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதையும் செலுத்தியிருக்காங்க கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினத்தை அன்னைக்கு இலவச மதிய உணவு வழங்க விஜய் சொல்லியிருக்காருங்க பசி அப்படின்ற பிணியை தீர்ப்போம் என்கின்ற நோக்கத்தோடு ஏழை எளியோருக்கு உணவு வழங்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் தன்னோட ரசிகர்களை களத்துல இருக்கிறாரு அதன்படி தமிழ்நாட்டிலுமே புதுச்சேரி கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலுமே பொதுமக்களுக்கு இலவச மதிய உணவை விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து கடந்த ஜூன் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதியிலுமே பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல முதல் மார்க் வாங்கின மாணவ மாணவிகளையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் நேர்ல சந்திச்சு ஒவ்வொருவருக்கருமே ஊக்கத்தொகை பாராட்டு சான்றிதழ கொடுத்தாரு நடிகர் விஜய் அப்போ மாணவர்கள் மத்தியில பேசும்போது ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க பெற்றோரையும் பணம் வாங்க விடாதீங்க அப்படின்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாருங்க இதுக்கு அப்புறம் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சாம் தேதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல விஜய் பைலகம் அப்படின்ற பெயர்ல மாலை நேர படிகங்கள் இந்த நிலையில தான் வரும் ஆகஸ்ட் விஜய் மக்கள் இயக்க அலுவலகம் இருக்கக்கூடிய சென்னையை பனையூர்ல இயக்க வழக்கறிஞர் அணி மக்கள் இயக்க பொதுச்செயலாளர் ஆனந்த் தலைமையில கூட்டம் நடைபெற உள்ளதா செய்திகள் வந்திருக்கு இதுல விஜய் கலந்துக்கல அப்படின்னாலுமே விஜயோட அறவுறுத்தலின் பேர் தான் நடக்கிறதா சொல்றாங்க

சொல்றாங்க விஜயோட ஒவ்வொரு நகர்வும் அரசியல் பிரவேசத்தை நோக்கியே இருந்து வரதா சொல்றாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்